ஹாய் ஹார்ட்டீஸ், வீட்டில் ஏதாவது வேஸ்ட்டான பாட்டில்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி அழகாக வந்துட்டு நம்ம க்யூட்டாக வந்து மாற்றி வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நார்மல் ஆக்ரிலிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணேங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் க்ரீன், கொஞ்சம் ப்ளூ, கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேல் க்ரீனிஷ் கலரில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எங்கிட்ட இருக்க 6 கலர்ஸில் வச்சுட்டு நான் கொஞ்சம் கலர் தியரி யூஸ் பண்ணி தான் இந்த கலர் வந்து கொண்டு வந்தேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி க்ரீன் கலர், இந்த மாதிரி ப்ளூ கலர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஏஸ்திரிக்காக வர கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நானும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். இது நம்ம சாலிட் கலர்ஸாக யூஸ் பண்ணாமல் ரெட், க்ரீன், எல்லோ, டார்க் ப்ளூ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுலாம் இந்த மாதிரி நம்ம எடுத்து பண்ணணும். வீடு பார்க்கவும் அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா ரொம்ப அடித்த மாதிரி இருக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆக்சுவலி ஐம் எ பிளாக் லவர் அப்படிங்கிறனால. ஸோ நான் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாட்டிலுக்கும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் க்ரீனிஷ் கலரில் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒயிட் அண்ட் க்ரீன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான சேஜ் கலர் இது. ஸோ சேஜ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பேல் க்ரீனும் சொல்லலாம், சேஜுன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து அழகாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது பார்க்குறக்கு. ஸோ இது வந்து நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம எதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ட்டில் எப்போவுமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காதுங்க. நம்மளுக்கு என்ன தோணுதோ, நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து ஆர்ட்டை. ஸோ நம்ம மைண்டுக்கு என்ன தோணுமோ நம்ம மைண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரெட் அண்ட் ஒயிட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் ஷேட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டில் இந்த மாதிரி நம்ம கையில் ஏதாவது செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த திங்கை பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணும், அந்த ஹாப்பினஸும் இருக்கும் நம்ம செஞ்சது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பீஸ்ஃபுல்னஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் ஸ்க்ரோலிங் பண்ணுறதோ இல்லை டிவி பார்க்குறதோ இல்லாமல் ஏதோ ஒரு டைமில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டோன்னா நம்ம மைண்ட்க்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் ப்ரீஷியஸ் டைம் ஆன் மை வீடியோ. பை பை.